குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு முதல் பாடம் முதல் உலகப் போரின் வெடிப்பு அதன் பின்விளைவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் 3 மெயின் டைட்டில் பிள்ளைங்களா. அந்த டைட்டில் என்னென்னா, முதல் உலகப்போர் வெடிப்பதற்கு இட்டு சென்ற சூழல்கள், ரஷ்ய புரட்சி, பன்னாட்டு சங்கம், இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காலனிகளுக்கான போட்டி. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா கண்டத்தில் மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றிருந்தது இங்கிலாந்து தான். ஏன்னா இங்கிலாந்துக்கு தான் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் அதிகப்படியான காலனி நாடுகள் இருந்தது. அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்களை உருவாக்கி தன்னுடைய முதலாளித்துவத்தை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தியது. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா வணிக கூட்டிணைப்புகளை உருவாக்கி அவங்களும் ஆதிக்க செலுத்தி வந்தாங்க. இத்தகைய முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்துக்கு இட்டு சென்றது. ஏகாதிபத்தியம்னா என்ன? ஒரு நாடு பிற நாட்டில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது. அந்த ஆதிக்கம் 3 விதங்களில் செலுத்தலாம் இல்லைங்களா. எதெல்லாம்? வணிகங்கள் வழியாகவோ, அல்லது பொருளாதார ரீதியிலோ, அல்லது அரசியல் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது. அதனால தான் லெனின் சொல்கிறாரு, முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறார். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட். முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன எழுதணும்? லெனின். ஏன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு சந்தைகள் மட்டும் இல்லை, அந்த பெரும்பாலான கச்சா பொருட்களும் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ அந்த கச்சா பொருட்களை எந்த நாடுகளிலிருந்து எடுப்பது? எங்கு அதிகமாக மூலப்பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த நாடுகளில் தனக்கு அடிமையாக்கி அந்த நாடுகளிலிருந்து கச்சா பொருட்களை பெற்றுக்கொண்டன. அப்புறம் வல்லரசுகளின் போட்டி. ஐரோப்பா, ஐரோப்பாவை பார்க்கும்போது யார் வல்லரசு நாடாக வளர்ச்சி பெற்றிருந்ததுன்னா இங்கிலாந்து தான். ஏன்னா தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடம், பறந்து விரிந்த பேரரசை கட்டுப்படுத்தி இருந்தது. இந்த 2 காரணங்களுக்காக இங்கிலாந்து வல்லரசு நாடாக ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. ஆனால் இவ்வளவு இருந்தோ அதுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படலை. யாரோட போட்டி போட்டது? ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டியில் இறங்கியது. ஐரோப்பாவில் எந்த நிலை இருக்க, ஆசியாவில் என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி நாடான ஜப்பானின் எழுச்சி. அதாவது 1894 சீன ஜப்பானிய போர் ஏற்பட்டது. இந்த சீன ஜப்பானிய போரில் சிறிய நாடான ஜப்பான் தன்னை விட பல மடங்கு பெரிய நாடான சீனாவை எளிதாக கைப்பற்றியது. இதை பார்த்து உலக நாடுகள் எல்லாமே வியந்ததுமா? தொடர்ந்து ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய வல்லரசுகளின் எச்சரிக்கையை மீறி இந்த சிறிய நாடான ஜப்பான் லியோட்டன் தீபகற்பத்தை ஆர்தர் துறைமுகத்துடன் சேர்த்து இணைத்து கொண்டது. இதுக்கு பிறகு நீங்கள் ஆசியாவில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் கிழக்கு ஆசியாவிலேயே உதயமான வலிமை வாய்ந்த நாடாக உருமாறியது. இது உங்களுக்கு அடுத்த 1 வேர்ட். கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை மிகுந்த நாடு ஜப்பான். அப்புறம் ஜப்பான் இதோட விட்டுருச்சா? இல்லை, கொரியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியது. சீனாவில் மீண்டும் 1912 வந்து மஞ்சு அரசவம்சம் வீழ்ச்சி விட்டதை தொடர்ந்து சீனாவில் திரும்பவும் குழப்பம் ஏற்பட்டதா? இந்த குழப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் விரிவாக்க பணிகளை பார்த்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் முதல் உலகப்போர் ஐரோப்பாவில் ஏற்படுகிறது, தொடங்குது. ஓகே, அப்போ முதல் உலகப்போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளை பற்றி நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இதனுடைய காரணங்கள், ஃபர்ஸ்ட் காரணம் ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிரணி சேர்க்கைகளும். அதில் ஐரோப்பிய வல்லரசுகள் 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரியுது. ஒரு முகாம் மைய நாடு, இது ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. இன்னொரு முகாம் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. ஃபர்ஸ்ட் இருக்கிற மைய நாடுகள் தங்களுக்குள்ளால் ஒரு மூவர் உடன்படிக்கையை செய்து கொள்கின்றன. அதற்கு எதிரான நேச நாடுகள் தங்கள் நாடுகளுக்குள்ளால ஒரு மூவர் கூட்டு என்ற உடன்படிக்கையை செய்து கொள்கின்றன. இந்த 2 அணிகளுக்கிடையே ஏற்பட்ட பகைமையும் எதிர்ப்பும் தான் முதல் உலக போருக்கு ஒரு காரணமாக விளங்கியது. செகண்டு, வன்முறை சார்ந்த தேசியம். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசப்பட்டிருக்கிறது இயற்கை தான். ஆனால் 1914 பார்த்தீங்கன்னா தேசப்பற்று தான் எனது முதல் உலகப்போருக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அவங்களுடைய தேசப்பற்றின் வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன். அதே மாதிரி போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் அங்கு ஐரோப்பாவில் அரங்கேறியது. இது உங்களுக்கு 2வது ஷார்ட் ஆன்சர்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று,
பிரான்சின் அதி தீவிர நாட்டு பற்று, ஜெர்மனியின் வெறி கொண்ட நாட்டு பற்று, இந்த மூன்று போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் மூன்று வடிவங்களும் முதல் உலக போருக்கு இன்னொரு காரணமாக அமைந்தது. அப்புறம் ஜெர்மன் பேரரசர் கெய்சர் இரண்டாம் வில்லியம் அவருடைய ஆக்கிரமிப்பு மனப்பான்மை. ஜெர்மனுடைய அரசராக இருந்தவர் பேரரசர் இரண்டாம் கெய்சர் வில்லியம். ஜெர்மனியே உலகத்தின் தலைவர் அப்படின்ட்டு அவர் பிரகடனம் செய்தார். அது மட்டும் இல்ல, இங்கிலாந்து எப்படியாவது கப்பற்படையில தோற்கடிக்கணும், இது அவருடைய எய்மா இருந்துச்சு. எனவே இவர் என்ன செய்யறாருன்னா, ஜெர்மனியின் கப்பற்படை விரிவாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இதை இங்கிலாந்து பாக்குது. திடீர்னு என்ன ஜெர்மனி தன்னுடைய கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தும் என்னது தன்னுடைய கப்பற்படையை விரிவாக்கும் போட்டியில் ஈடுபட்டது. இதை உலக நாடுகள் பார்க்குறாங்க. போரே ஏற்படலை, ஆனால் ஜெர்மனியும் இங்கிலாந்தும் தங்களுடைய கப்பற்படையை விரிவாக்கம் செய்கிறது என்று பதட்டத்தில் இருந்தது. அப்புறம் பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை. இந்த இரண்டு நாடுகளும் பக்கத்து பக்கத்து நாடுகள், பழைய பகைவர்கள் தான். ஆனால் 1871 இந்த ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் ஏற்பட்ட போரில் பிரான்ஸ் ஜெர்மனியிடம் தன்னுடைய செழிப்பு மிகுந்த பகுதிகள் எது, அல்சேஸ் லொரைன் பகுதிகளை இழந்தது. இதை நம்ம எப்படியாவது திரும்பவும் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே இந்த பிரான்ஸ் மக்கள் இருந்தாங்க. எனவே மேலும் இந்த போருக்கு பிறகு கசப்புணர்வு, யார் மேலே ஜெர்மனியோடு இருந்த கசப்புணர்வு இன்னும் அதிகரித்தது. அது மட்டும் இல்லை பிள்ளைங்களா, மொராக்கோ விவகாரம். இந்த மொராக்கோ வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதி. அங்கு பிரான்சின் ஆதிக்கத்தை இங்கிலாந்து ஆதரித்தது. இதை யார் எதிர்த்தான், ஜெர்மனி எதிர்த்தது. அப்புறமா பால்கன் போர்கள். பால்கன் போர்கள் முதல் உலக போருக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த பால்கன் போர்கள்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன சின்ன நாடுகள் தான் இல்லைங்களா. பாருங்க, கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ, அல்பேனியா, ருமேனியா, இது எல்லாமே என்னதான், பால்கன் நாடுகள். இந்த பால்கன் நாடுகளுக்கெல்லாம் தலைமையா இருந்தது துருக்கி. இப்ப துருக்கியில என்ன, ஒரு உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழ்நிலை ஏற்படுகிறது. இதை பயன்படுத்தி கிரீஸும் பிற நாடுகளும் துருக்கியை எதிர்த்து போரிடுகிறது. அவங்களுக்குள்ளால ஒரு கழகத்தை உருவாக்குறாங்க. 1912 பால்கன் கழகம். இந்த கழகத்தை ஏற்படுத்தி துருக்கிக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்கிறது. இதுதான் முதல் பால்கன் போர். இந்த போரின் முடிவு லண்டன் என்ற உடன்படிக்கையோடு முடிவுக்கு வருகிறது. இந்த உடன்படிக்கையின் ஷரத்துக்கள் வந்து அல்பேனியா என்னும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. எப்போதுமே ஒரு நாடு வெற்றி பெற்றுனா தோல்வியுற்ற நாடுகளை வந்து தங்களுக்குள்ளால பங்கிட்டுக் கொள்வது வழக்கம். அப்படி மாசிடோனியாவை பிரிப்பதுல யாருக்கெல்லாம், செர்பியாவுக்கும் கிரீஸுக்கும், செர்பியாவையும் கிரீஸையும் இந்த பல்கேரியா போன்ற நாடுகளுக்கிடையே அவங்களுக்குள்ளால என்ன வருது, ஒரு பிரச்சனை வருது. அதனால இரண்டாவது பால்கன் போர் உருவாகும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இரண்டாவது பால்கன் போரும் உருவாகுது பிள்ளைங்களா. அதுல செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்குது. எனவே மற்ற நாடுகள் எல்லாருமே சேர்ந்து பல்கேரியாவுக்கு எதிராக போரில் ஈடுபடுறாங்க. இதுலையும் பல்கேரியா தோற்கடிக்கப்படுகிறது. 1913 புக்காரஸ்ட் அப்படிங்கிற உடன்படிக்கையோடு இந்த இரண்டாம் பால்கன் போரும் முடிவுக்கு வருகிறது. ஸோ இந்த சூழ்நிலையும் முதல் உலக போருக்கு ஒரு காரணமாக அமைகிறது. இப்ப எவ்வளவுதான் ரீசன் இருந்தாலும் ஒரு போர் ஏற்பட ஒரு உடனடி காரணம் ஏற்படணும் இல்லையா. இப்ப நம்ம பார்க்க போறது அத்தகைய உடனடி காரணம் தான். 1914 June 28 ஆஸ்திரிய பேரரசரின் மகன் மற்றும் வாரிசுமான பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவி இசபெல்லாவும் எங்க வர்றாங்கன்னா ஆஸ்திரியாவிலிருந்து செர்பியாவுக்கு வர்றாங்க. செர்பியாவில் ஒரு போஸ்னிய செர்பியன், அவனுடைய பேர் என்னன்னா பிரின்சப், அவனால கொலை செய்யப்படுறாங்க. ஆஸ்திரியா செர்பியாவிடம் விளக்கம் கேட்குது. விளக்கமும் செர்பியாவால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த விளக்கம் யாருக்கு திருப்தியா இல்லை, ஆஸ்திரியாவுக்கு திருப்தியா இல்லை. எனவே ஆஸ்திரியா செர்பியாவுக்கு எதிராக போர் அறிவிப்பை செய்கிறது. எப்போன்னு பார்த்துக்கோ, 1914 June 28 அந்த அரசரை கொல்றாங்க. கரெக்டாக 1 month பேக்ல 1914 July 28 போர் அறிவிப்பை செய்கிறது. இப்போ உலகம் அனைத்தும் இரண்டு போரிட முகாம்களாக பிரிகிறது. மைய நாடுகள், நேச நாடுகள். மைய நாடுகள் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா ஆகிய நாடுகள் எல்லாமே மைய நாடுகளை சார்ந்திருந்தது. ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, பெல்ஜியம், ருமேனியா, செர்பியா, கிரீஸ் ஆகிய 9 நாடுகளும் நேச நாடுகள் பக்கம் இருந்தது. இப்போ ஒவ்வொரு நாடுகளுடைய பங்கு தான் என்ன இந்த முதல் உலக போரில். ஃபர்ஸ்ட் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோன்னா,
ரஷ்ய பேரரசர் இரண்டாம் நிக்கோலஸ் ஸ்டார்டிங்கில் அமைதிக்கான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு ஆலோசனை கேட்கிறாரு. ஆனால் எந்த விளைவும் ஏற்படவில்லை. அவர் ரஷ்யா வந்து டானன்பர்க் போரில் வந்து பெரும் இழப்புகளை சந்திக்கிறது. கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடித்தாலும் ரஷ்ய படைகளை ஜெர்மனி படைகள் என்ன செய்கிறது, அதிகமாக தாக்குகிறது. அதனால் ரஷ்ய இராணுவம் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, என்னது எல்லாத்துலேயுமே தோத்துட்டே வர்றதுனால மக்கள் புரட்சி செய்கிறாங்க. அக்டோபர் புரட்சியின் மூலம் 1917 சார் மன்னருடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இப்போ ரஷ்யாவுக்கு தேவை ஒரு அமைதி. எனவே ஜெர்மனியோடு 1918 ஃப்ரெஸ்ட் லிட்டோவிஸ் உடன்படிக்கையின் கையெழுத்திட்டு போரிலிருந்து இது என்ன செய்கிறது, விலகுகிறது. அப்புறமா இந்த போரில் முதன் முதலாக பதுங்கு குழி போர் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. பதுங்கு குழி போர் முறை அது என்றால் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு குறுகிய விடை 4. போர் வீரர்களால் தோண்டப்படுவது, எதிரிகளின் தாக்குதலிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக இது தோண்டப்படுகிறது. பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடொன்றும் பின்புறம் உள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த பதுங்கு குழிகள் வழியாக தான் உணவு, ஆயுதங்கள், கடிதங்கள், ஆணைகள் போன்றவை வந்து சேரும். புதிய வீரர்களும் வருவாங்க. இது எந்த போரில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, முதல் உலக போரில் தான். ஸ்பெசிஃபிக்காக மான் போரானது இந்த பதுங்குக்குழி போரின் தொடக்கமாகும். அப்புறமா மத்திய கிழக்கு துருக்கி மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி போரிடுகிறது. தொடக்கத்தில் வெற்றிகளை பெற்றாலும் இறுதியில் தோல்வி தான். தூர கிழக்கு நாடுகள் அங்கே வர வெற்றி வாகையை சூடி வர்றது ஜப்பான். பால்கன் பகுதியில் என்னாச்சு, ஆஸ்திரிய ஜெர்மனிய படைகள் பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடு செர்பியாவை முற்றிலுமாக நசுக்கின்றது. ருமேனியாவும் ஆஸ்திரிய ஜெர்மனிய படைகளால் கைப்பற்றப்படுகிறது. இங்கிட்டு வந்து ஜெர்மனியின் வெற்றி தான். ஆப்பிரிக்காவில் ஜெர்மனியின் காலனிகளின் நிலைதான் என்ன, நேச நாடுகளால் ஜெர்மனியின் காலனி நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருந்த காலனி நாடுகள் தாக்கப்படும் போது ஜெர்மனியால் வந்து உதவி செய்ய முடியலை. எனவே ஆப்பிரிக்காவில் இருந்த ஜெர்மனியின் காலனி நாடுகள் தோல்வி அது இது யாரிடம், நேச நாடுகளிடம் தோல்வியை தழுவியது. அப்புறமா கடல் போரில் எப்போவுமே டான் யார் தான், இங்கிலாந்து அடிச்சுக்க யாருமே இல்லை. எனவே முதல் உலக போரில் கடல்களில் நேச நாடுகளே ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்தன. எனவே ஜெர்மனி இப்போ இங்கிலாந்தின் மீது என்ன செய்கிறது, வான்வெளி தாக்குதல் நடத்துது. ஸ்டார்டிங்கில் லண்டன் மீதும் தொழிற்சாலைகளின் மீதும் பகுதிகளில் மட்டும்தான் குண்டு வீசிட்டு இருந்தது. அப்புறமா பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டு வீசியது. முதன் முதலாக ஜெர்மனி இந்த போரில் விஷ வாயுவை அறிமுகம் செய்தது. அப்புறம் அமெரிக்கா பங்கேற்றல். இதுக்கு முன்னால் புகழ்பெற்ற எம்10 என்ன பிள்ளைங்களா, கப்பல், சரியா, எம்10 கப்பல் சென்னை மீது குண்டுகளை வீசியது. தங்கள் கப்பல்களின் போக்குவரத்தை இடைமறித்து தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக 1917 நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்கப் போவதாக ஜெர்மனி அறிவித்தது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தான் லூசிட்டானியாங்கிறது அமெரிக்க கப்பல். இந்த லூசிட்டானியா அமெரிக்க கப்பலை ஜெர்மனிய கப்பல்கள் மூழ்கடித்தன. இதில் இருந்த பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தாங்க. இதை பார்த்து அமெரிக்கா பெரும் கோபமும் சீற்றமும் மேற்கொண்டது. அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்தவர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் திங்களில் போர் பிரகடனம் செய்கிறார். கடைசியில் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் ஜெர்மனியால் என்ன செய்ய முடியலை, எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலையில் 1918 நவம்பரில் சரணடைந்தது. போர் நிறுத்தம் நவம்பர் 11 முதல் நடைமுறைக்கு வந்தது. அப்போ போரின் தொடக்கம் 1914 ஜூலை 28, போர் முடிவுக்கு வந்தது 1918 நவம்பர் 11 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பாரிஸ் அமைதி மாநாடு, எல்லா போர்களின் முடிவிலும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவாங்க இல்லையா, அது மாதிரி பாரிஸ் அமைதி மாநாட்டில் ஜெர்மனிக்கு எதிரான ஒரு உடன்படிக்கை கையெழுத்தானது. அந்த பாரிஸ் அமைதி மாநாட்டில் கலந்து கொண்டவங்க உட்ரோ வில்சன், யார், அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன், இங்கிலாந்து பிரதமர் லாயிட் ஜார்ஜ், பிரான்சின் கிளமன்சோ, இவங்க எல்லாருமே மிகவும் முக்கியமான பிரதிநிதிகளாக பங்கு கொண்டனர். இதன்படி 1918 ஜூன் 28 இந்த ஜூன் 28 ஞாபகம் இருக்க பிள்ளைங்களா, யார் கொலை செய்யப்பட்டது, ஆஸ்திரிய இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவி இசபெல்லாவும் பிரின்சப் என்ற ஒரு செர்பிய இளைஞனால் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த நாள் தான் அதே நாள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் இது வந்து 1919.
ஜூன் 28 அமைதி உடன்படிக்கை வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. இதனுடைய ஷரத்துக்கள் இப்போ உங்கள் குற்றவாளி குண்டில் யார் இருக்கா? ஜெர்மனி. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஜெர்மனிக்கு எதிராக ஏற்றப்பட்டது. குற்றவாளி குண்டுக்குள்ளால் இப்போ ஜெர்மனி இருக்கிறது. போரை தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனி என்பதால் போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும். ஜெர்மனி நாடு மட்டும் கிடையாது, மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டுத் தொகையை வழங்கணும். செகண்ட், ஜெர்மன் படை 100,000 வீரர்கள் மட்டுமே கொண்டதாக இருக்கணும். சிறிய கப்பற்படை ஒன்றை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அப்புறம் ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து தானே இவ்வளவு வேலை பார்த்தீங்க, அதனால ஆஸ்திரியா ஜெர்மனி ஆகிய இரண்டின் ஒருங்கிணைப்பு தடை செய்யப்பட்டது. ஜெர்மனியின் அனைத்து காலனி நாடுகளும் இப்ப பன்னாட்டு சங்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி 1918 ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் லிட்டோவிஸ்க் உடன்படிக்கையையும் பல்கேரியாவுடன் இரண்டாவது பால்கன் போர் முடிவில் செஞ்சுட்டாங்களா இல்லைங்களா என்ன உடன்படிக்கை, புகாரஸ்ட் உடன்படிக்கையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஜெர்மனி வற்புறுத்தப்பட்டது. காத்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா பிரான்ஸ் ரெண்டு இடங்களை, அல்சேஸ் லொரைன், எப்படியாவது ஜெர்மனியிடமிருந்து திரும்ப பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த இரண்டு இடங்கள் திரும்பவும் பிரான்ஸுக்கு திருப்பி தரப்பட்டது. போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது. நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரைன்லாந்து இருக்கும் என்றும் ரைன் நதியின் கிழக்கு கரை பகுதி படைநீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. விளைவுகள்லேருந்து பார்க்கலாம். இதில் முக்கியமானது துருக்கி. துருக்கி வந்து மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவி எடுப்பதற்கு முஸ்தபா கமால் பாஷா முக்கிய பங்கு வகிக்கிறார். இவர் அந்த நாட்டுக்கு விடுதலையை வாங்கி தர்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் துருக்கியை நவீனமயமாக்கி அதை எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்து மாற்றியமைத்தார். அப்போ துருக்கியோட ஹீரோ முஸ்தபா கமால் பாட்ஷா விடுதலை வாங்கி கொடுக்குறாரு, நவீனமயப்படுத்தினாரு, அப்புறமா எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்தும் துருக்கியை மாற்றி அமைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அப்படிங்களா, முதல் உலக போரின் மாபெரும் விளைவு என்னன்னா உலக வரலாற்றில் தனித்தன்மை கொண்ட ரஷ்ய புரட்சி தான். அந்த ஆட்சியை அந்த சார் மன்னரிடமிருந்து அந்த ஆட்சியை கைப்பற்றிய லெனின் ரஷ்யாவின் கம்யூனிஸ்ட் அரசை நிறுவினது தான் இதனுடைய ஒரு முக்கியமான விளைவாக கருதப்படுகிறது. சரி, இந்த ரஷ்ய புரட்சிக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், சமூக காரணம். இந்த ரஷ்ய நாடு தொழில்மயமானதின் விளைவாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் பெருகியிருந்தது. அவங்களுக்கு மிக குறைவான ஊதியம் பெற்றதால் மக்கள் மனக்குறையுடன் இருந்தாங்க. இதுவே ஒரு புரட்சிக்கு காரணமாக அமைந்தது. அப்புறம் புரட்சிவாதிகளின் பங்கு. அறிவுஜீவிகளிடையே புரட்சிக்கர கருத்துக்கள் பரவியதும் அந்த நாட்டு மன்னன் சார் மன்னர் என்ன பண்ணுறாரு, அவர்களை ஒடுக்குகிறார். சமதர்ம கொள்கையின்பால் பற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாயிகளிடையே பரப்புரை செய்ய வைத்தது. விரைவில் மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வடிவம் கொண்டன. அப்போ புரட்சிவாதிகளின் பங்கு ஒரு முக்கியமாக அமைகிறது. புரட்சி கருத்துக்களை மாணவர்கள் கூட விவசாயிகளிடம் சென்று பரப்பக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரஷ்ய நாடு இருந்தது. அப்புறம் சார் மன்னரின் ஏதை சதிகாரம். அந்த புரட்சியின் போது, ரஷ்ய புரட்சியின் போது மன்னராக இருந்தவர் சார் இரண்டாம் நிக்கோலஸ். இவருடைய மனைவி சாரினா அலெக்சாண்டிரா. இவங்க வந்து சாரினா அலெக்சாண்டிரா வந்து ஆதிக்க மனோபாவம் கொண்ட ஆளுமையாக இருந்ததால் நிக்கோலஸ் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மையாரின் செல்வாக்குக்கு உட்பட்டிருந்தார். சாரினா அலெக்சாண்டிரினா யாருடைய செல்வாக்குக்கு உட்பட்டிருந்தார் அப்படின்னா ஒரு மத போதகர் ரஸ்புதின் என்பவர், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தார். யார், சார் நிக்கோலஸ், இரண்டாம் நிக்கோலஸின் மனைவி சாரினா அலெக்சாண்டிரினா. இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை வரலாற்றில் நம்ம வந்து குருதி ஞாயிறு, குருதினா என்னது ரத்தம் இல்லையா, குருதி ஞாயிறு அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்க. இங்கிலீஷில் பிளட் சண்டே அப்படிம்பாங்க. 1905 ஜனவரி 22 நாளன்று கபான் அப்படிங்கிற ஒரு பாதிரியார், ஆண் பெண்கள் குழந்தைகள் முதலியோர்கள் பங்கேற்ற ஒரு பேரணியை புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள குளிர்கால அரண்மனையை நோக்கி நடத்தி செல்கிறாரு. எதற்காக இந்த பேரணி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய சட்டமன்றம், வேளாண் தொழில்துறைகளில் சீர்திருத்தங்கள் என்பவை தான் இவர்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது. அமைதியான முறையில் சென்ற இந்த இந்த பேரணியில் காவல்துறையும் இராணுவமும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர், 1000,000 காயமடைந்தனர். இந்த நிகழ்வு தான் வரலாற்றில் குருதி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. உடனே மன்னருக்கு எதிராக என்ன ஆகுது, அதிகமான மக்கள் கிளர்ந்து எழுறாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த ரஸ்புதின் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, இவர் அப்படின்னு பார்த்தோம்ல ரஸ்புதின், அவரை வந்து யார், இந்த மன்னருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவராலே அந்த அவர் வந்து கொலை செய்யப்பட்டார்.
இந்நிலையில் நோற்பாளிகளில் பணியாற்றிய பெண்கள், அவங்களுடைய கணவர்கள் எல்லாம் எங்கே பணியாற்றினாங்கன்னா இராணுவத்தில் இருந்தாங்க. பெண்கள் நோற்பாளிகளில் பணியாற்றினாங்க. அவங்களுக்கு அவங்களிடையே ரொட்டிக்கு ஏற்பட்ட பெருந்தட்டுப்பாடு அவர்களை வேலை நிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியது. உடனே என்ன பண்ணுறாங்க, ரஷ்ய பேரரசின் தலைநகர் எது பிள்ளைங்களா, பெட்ரோ கிரேடு. பெட்ரோ கிரேட்ல தொழிற்சாலைகள் அதிகம் இருந்த பகுதிகள் வழியாக அவங்க ஊர்வலம் செல்கிறாங்க. ஊர்வலத்துக்கு வரும்போது அவங்க சொல்கிற அந்த டயலாக், அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, உழைப்போருக்கு ரொட்டி என கோரிக்கை முழக்கமிட்டாங்க. அதே மாதிரி தொழிற்கூடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களை எல்லாரையும் கையசைத்து வெளியே வாங்க, வேலையை நிறுத்துங்க அப்படின்ட்டு அழைப்பு விடுத்துட்டே போனாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அடுத்த நாளே போராட்டத்தில் வந்து சுமார் 400,000 தொழிலாளர்கள் கலந்து கொண்டதாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் சார் வந்து பதவி விலகுகிறார். சார் மன்னர் 2 நிக்கோலஸ் வந்து பதவி விலகுகிறார். அப்போ ஒரு தற்காலிக அரசு அங்கே ஏற்படுகிறது. சோவியத்தில் மென்ஸ்விக்குகள் வந்து பெரும்பான்மை பெற்றவர்களாகவும் போல்ஸ்விக்குகள் சிறுபான்மை பெற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த சோவியத்துகளில் மென்ஸ்விக்குகள் என்ற அந்த பெரும்பான்மையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுபான்மையினரான போல்ஸ்விக்குகளை வந்து பயமுறுத்துறாங்க. அவங்க வந்து எனவே இந்த போல்ஸ்விக்குகள் அச்சமுற்றவர்களாகவும் முடிவெடுக்க இயலாதவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த டயத்தில் தான் யார் இங்கே வர்றா அப்படின்னா, லெனின் வர்றாரு. லெனின் இந்த புரட்சி வெடிக்கும்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாரு. புரட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. அவருடைய ஒரே முழக்கம் என்னன்னா, அனைத்து அதிகாரங்களும் சோவியத்துக்கே. இது மக்களிடையே ரொம்பவே பிரபலமாகுது. இந்த நேரத்தில் தான் புரட்சியின் போது தற்காலிக அரசு வந்து தோல்வி அடைகிறது. புரட்சியின் போது அனைத்து அதிகாரங்களும் சோவியத்துக்கே என்ற லெனினின் முழக்கம் தொழிலாளர்களையும் தலைவர்களையும் வென்றெடுத்தது. துயரங்களுக்கு உள்ளாகியிருந்த அந்த மக்கள் இப்படி ரொட்டி அமைதி நிலம் இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். எங்களுக்கு தேவை ரொட்டி அமைதி நிலம். இத்தகைய முழக்கங்களால் கவரப்படுறாங்க. தற்காலிக அரசு தோல்வியடைவதற்கு மிக முக்கிய காரணம் அது செய்த 2 தவறுகள் பிள்ளைங்களா. ஒன்று, நிலங்களின் மறு விநியோகம் குறித்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவை அது தள்ளி வைக்குது. செகண்ட் ஒன், போரை தொடர்வதென எடுக்கப்பட்ட முடிவு. முதலுலக போர்ல நம்ம பார்த்தோம் ரஷ்யாவின் நிலை என்ன, தொடர்ந்து அது வந்து தோல்வியை தழுவுகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மீண்டும் மீண்டும் எனது தோல்வியை ஜெர்மனிய படைகளால் தோற்கடிக்கப்படுகிறது. இப்போ அவங்களுக்கு தேவை ரஷ்யாவுக்கு அமைதி. அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் அனைவருமே போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தற்காலிக அரசு போரை தொடரணும் அப்படின்னு சொன்னதுனாலையும் விவசாய இராணுவ வீரர்கள் தங்கள் பொறுப்புகளை கைவிட்டு நில அபகரிப்பில் ஈடுபடலாயினர். இதனாலையும் என்னாகுது, தற்காலிக அரசு தோல்வியை தழுவுகிறது. அப்புறமா பிராவ்தா. பிராவ்தானா என்ன அப்படின்னா, இது ஒரு ரஷ்ய மொழி சொல், அதன் பொருள் உண்மை என்பதாகும். இது இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களா. பிராவ்தா ரஷ்ய மொழி சொல், அதனுடைய பொருள் உண்மை. ஆக்சுவலி ராவ்தானா ஒரு அதிகாரப்பூர்வ நாளேடு. கம்யூனிஸ்ட கட்சியினுடைய, சோவியத் யூனியனின் கம்யூனிஸ்ட கட்சியுடைய ஒரு அதிகாரப்பூர்வ நாளேடு தான் இந்த பிராவ்தா. இதை வந்து தடை செய்கிறாங்க. போல்ஸ்விக்குகளை கைது செய்தது. ட்ரஸ்கியும் கைது செய்யப்படுகிறார். இவ்வாறு தற்காலிக அரசு தோல்வியை தழுவுகிறது. இப்போ ஆட்சி யாருடைய கையில் வருது அப்படின்னா, லெனின் தலைமையில் போல்ஸ்விக் கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. அக்டோபர் திங்களில் லெனின் போல்ஸ்விக் கட்சியின் மத்திய குழுவை உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கொள்கிறார். ட்ரஸ்கி வந்து ஒரு விரிவான திட்டத்தை என்ன செய்கிறாரு, தயாரித்தார். நவம்பர் 7 முக்கியமான அரசு கட்டடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியின் தலைமை அலுவலகங்கள் ஆகியவை உட்பட அனைத்துமே ஆயுதமேந்திய ஆலை தொழிலாளர்களாலும் புரட்சி படையினராலும் கைப்பற்றப்பட்டது. இப்போ இந்த ஃபுல்லாக எல்லா கட்டடங்களும் புரட்சியாளர்கள் கையில் வந்துருச்சு. 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. போல்ஸ்விக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என புது பெயரிடப்பட்டது. இவ்வாறு லெனின் அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு புதிய அரசை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார். இங்கே ஆட்சி மாறிடுச்சு. சார் பதவி விலகிட்டாரு. சார் மீன்ஸ் சார் 2 நிக்கோலஸ் இல்லையா, மன்னர் பதவி விலகினாரு. தற்காலிக அரசு வந்துருச்சு. அப்புறம் தற்காலிக அரசின் 2 கொள்கைகளால் அது தோல்வியடைந்தது. லெனின் அந்த டயத்தில் என்ன பண்றாரு, ஒரு சிறிய புரட்சி செய்து ஆட்சியை தன் கையில் கொண்டு வர்றாரு.
இந்த ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறமா பல நாடுகளில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற இன்றியமையாதவை குறித்த விவாதங்கள் உலக அளவில் நடைபெற தொடங்கின. இவை அனைத்துமே முக்கியமான விளைவுகள். நெக்ஸ்ட் பன்னாட்டு சங்கம். பன்னாட்டு சங்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா, 1920 இது துவங்கப்பட்டது. 5 உறுப்புகளை கொண்டிருந்தது. இதெல்லாம் பொதுச்சபை, செயற்குழு, செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு என்பனவாகும். இந்த பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் எங்கே இருக்குதுன்னா ஜெனீவாவில் அமைந்திருந்தது. அதன் முதல் பொதுச் செயலாளரை பிரிட்டனை சேர்ந்த சர் எரிக் டிரமாண்ட். இதனுடைய நீதிமன்றம், பன்னாட்டு நீதிமன்றமானது தி ஹேக் நகரில் அமைக்கப்பட்டது. இதில் ஒரு 15 நீதிபதிகள் இருந்தாங்க. இங்கே வருகின்ற வழக்குகளை விசாரித்து இன்னொரு போர் ஏற்படாமல் தடுத்தது. சரி, இந்த பன்னாட்டு சங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு சங்கத்தின் 2 குறிக்கோள்கள். 1, போர்களை தவிர்த்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவது. இன்னொன்று, சமூக பொருளாதார விஷயங்களில் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது. இந்த 2 குறிக்கோள்களுக்காகவும் தான் 1920 பன்னாட்டு சங்கத்தை உலக நாட்டு தலைவர்கள் உருவாக்கினர். இந்த இதனுடைய சங்கத்தின் செயல்பாடுகள் பார்க்கலாம். 1920 to 1925 ஆண்டுகளுக்கிடையே பன்னாட்டு சங்கம் பல சிக்கல்களை தீர்த்து வைத்தது. உங்களுக்கு இதில் 3 சிக்கல்கள் கொடுத்துருக்காங்க, அதனால் தீர்த்து வைக்கப்பட்ட சிக்கல்கள். ஃபர்ஸ்ட் ஒன், 1920 பாருங்க பிள்ளைங்களா, 20 தான் ஆரம்பிக்கிறாங்க, அப்போவே சிக்கல் தொடங்கியாச்சு. 1920 ஃபின்லாந்தின் மேற்கு கடற்கரைக்கும் ஸ்வீடனின் கிழக்கு கடற்கரைக்கும் இடையில் அமைந்திருந்த ஆலந்து தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பதில் இந்த ஃபின்லாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. பன்னாட்டு சங்கம் தலையிட்டு அது யாருக்கு சொந்தம், ஃபின்லாந்துக்கே உரியது என தீர்ப்பளித்து போரிலிருந்து காப்பாற்றியது. செகண்ட் ஒன், போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையே மேலை ஷைலிஷியா பகுதியில் எல்லை பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க சங்கம் அழைக்கப்பட்ட போது இந்த சங்கம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. அப்புறமா 1925 3வது பிரச்சனை, யாருக்கெல்லாம், கிரீஸ், பல்கேரியா. இந்த 2 நாடுகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் கிரீஸ் பல்கேரியாவின் மீது படையெடுத்தது. அப்போ பன்னாட்டு சங்கத்தை தலையிட்டு போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டது. விசாரணைக்கு பிறகு பன்னாட்டு சங்கம் கிரீஸின் மீது குற்றம் சாட்டி கிரீஸ் போர் இழப்பீட்டு வழங்க வேண்டுமென தீர்மானித்தது. ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா பன்னாட்டு சங்கத்துக்கு தான் முறையிடணும், நீங்களா இப்போ என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது. இப்போ கிரீஸ் பல்கேரியாவின் மேல் போர் படையெடுத்தது இல்லையா, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த போர் இழப்பீடு யார் தான் கொடுக்கணும், கிரீஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி 1925 லொகார்னா உடன்படிக்கை கையெழுத்தாகின்ற வரையிலும் இந்த பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாகவே செயல்பட்டது. அப்புறமா இது தோல்வியடைய காரணம் என்ன, ஏன்னா அடுத்து 2வது உலகப் போர் வருது இல்லையா பிள்ளைங்களா. 1939 வரைக்குமே 2வது உலகப் போர். அப்போ இந்த பன்னாட்டு சங்கம் இருந்தும் இன்னொரு உலகப் போர் வந்திருக்குன்னா கண்டிப்பாக பன்னாட்டு சங்கத்தின் தோல்வியே அதற்கு காரணம். இதனுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே காணப்பட்டது. முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாக மட்டுமே இந்த பன்னாட்டு சங்கம் இருந்துச்சு. சங்கத்துக்கென்று இராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. அதே மாதிரி அமைதிக்கான இந்த அமைப்பு உருவாக்கியவர்கள் தேசியவாதத்தின் உள்ளார்ந்த ஆற்றலை உணர்ந்திருக்கவில்லை. கூட்டு பாதுகாப்பு என்னும் கோட்பாட்டை நடைமுறையில் செயல்படுத்தவே முடியவில்லை. இத்தகைய காரணங்களால பன்னாட்டு சங்கம் தோல்வியை தழுவியது. இது உங்களுக்கு குறுகிய விடை 6 வரும் இல்லைங்களா. 2 பாயிண்ட் எழுதணும், ஈஸியாக எழுதிடலாம். பன்னாட்டு சங்கம் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே காணப்பட்டது. 2வது, சங்கத்திற்கென்று இராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. ஓகே, தேங்க்யூ பிள்ளைங்களா, இதை மார்க் பண்ணி படிச்சுக்குங்க.